உபதேச திருமாலையில் 52வது பாசுரம் வரைக்கும் நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம். பிள்ளையலோகாச்சாரியார் அப்படிங்கிற திருநாமம் எப்படி வந்தது? வடக்கு திருவிதி பிள்ளையுடைய திருக்குமாரர் பிள்ளையலோகாச்சாரியார், அவருக்கு அந்த திருநாமம் எப்படி சாற்றப்பட்டது அப்படிங்கிறத முந்தைய ரெண்டு பாசுரங்களில் பார்த்தோம். இப்போ இந்த 53வது பாசுரத்திலேருந்து 58வது பாசுரம் வரைக்கும், 59வது பாசுரம் வரைக்கும் இந்த ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தத்துடைய பெருமைகளை சொல்றார் அனுமான் மாமணிகள். அதை இப்ப நம்ம ஒவ்வொரு பாசமா பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன அறிமுகம் ஸ்ரீவசன பூஷணம் இருக்கு. நம் சம்பிரதாயத்துல பிள்ளையலோகாச்சாரியர் ரகசிய கிரந்தங்களை ஏற்படுத்தியிருக்கார். அதுல முக்கியமான கிரந்தங்களா மோக்ஷப்படி, தத்துவத்ரயம், ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற இந்த மூணு பிரபந்தங்கள், மூணு ரகசிய கிரந்தங்கள் நம்மளால காலக்ஷேப கிரந்தமா வச்சுண்டு அதை முறைப்படி ஒரு ஆச்சாரத்தில் கற்றுண்டு அதோடைய ஆழ்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நம்ம விரிவாக காமிச்சிருக்கா. மோக்ஷப்படிங்கிறது ரகசியத்ரயம் அப்படிங்கிற அந்த திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், இந்த மூணுத்துடைய விவரணம் மோக்ஷப்படி. தத்துவத்ரயம்ங்கிறது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுகிற மூன்று தத்துவங்கள், அந்த மூன்று தத்துவங்களை ரொம்ப விரிவா விளக்கியுள்ள ஒரு கிரந்தம் அது. அந்த தத்துவத்ரயத்தை குட்டி பாஷ்யம்னே சொல்லுவா. குட்டி பாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்யம்னு எம்பெருமானார் வேதாந்த சூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுல எந்தெந்த கருத்துக்கள் ரொம்ப வேதாந்த கருத்துக்கள் ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கோ அதை சுருக்கமா இந்த தத்துவத்ரயம்ங்கிற இந்த ரகசிய கிரந்தத்துல பிள்ளையலோகாச்சாரியார் காண்பிச்சு கொடுத்திருக்கார். அப்படி காண்பிச்சு கொடுத்ததுனால அந்த தத்துவத்ரயம்ங்கிற கிரந்தம் குட்டி பாஷ்யம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஸ்ரீபாஷ்யத்துடைய சுருக்கம் அப்படின்னு சொல்லப்படும். அதுல சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களை எடுத்து அழகாக காமிச்சிருக்கார். அதுக்கு மேல வேதாந்தத்துடைய சாரம் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்காக ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற கிரந்தத்தை பிள்ளையலோகாச்சாரியார் பண்ணியிருக்கார். இந்த ஸ்ரீவசன பூஷணம்ங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா வெளியிட்டிருக்கிறது. இதுல பல முக்கியமான விஷயங்கள், அதாவது எம்பெருமானே நம்முடைய பரமபத பிராப்திக்கு உபாயமா இருக்கான், வேற யாரும் நமக்கு உபாயம் கிடையாது, நாமும் நமக்கு உபாயம் கிடையாது, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் போன்ற மற்ற உபாயங்களும் நமக்கு வந்து உபாயமா நம்ம கொள்ள முடியாது, பகவான் மட்டுமே நமக்கு உபாயமா இருந்து அவனே நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அது பகவானுடைய உபாயத்துவம், அவன் வந்து நமக்கு உபாயமா இருந்து, உபாயம்னா வழின்னு அர்த்தம், நம்மை வந்து பரமபதத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அதற்கு வழியா இருப்பது பகவானுடைய திருவடிகள் மட்டுமே, வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது முதல்ல இந்த பிரபந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல புருஷகாரத்துவம், பிராட்டியுடைய புருஷகாரத்துவம், பகவான் நமக்கு வழியா இருந்தாலும் அவன் அந்த வழியா இருப்பதற்கு யார் உந்துகோலா இருக்கா அப்படின்னா பிராட்டி தான் உந்துகோலா இருக்கா. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்துட்டு இந்த ஆத்மாக்களுடைய குற்றங்களை நீ பார்க்க கூடாது அப்படின்னு பகவானுக்கு எடுத்து சொல்லி, யார் பகவான் உன்னிடத்துல சரணாகதி பண்றாளோ அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு உன்னிடத்துல சரணாகதி பண்ணாதவர்களுக்கு நீ அவர்களுடைய கர்மத்தின் அனுகுணமா என்னென்ன பிறவிகள் கொடுக்குறியோ அதை நீ கொடுத்துக்கோ, உன்னிடத்துல சரணாகதின்னு பண்ணிட்டான்னா அவனுக்கு நீ வந்து மோட்சத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு வாதாடக்கூடியவள். அந்த செயலுக்கு பேர் தான் புருஷகாரம்னு பேரு. அந்த புருஷகாரமே அவளுக்கு முக்கியமான சொரூபமா இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல, இந்த கிரந்தத்துல அடுத்ததாக சொல்லப்பட்ட விஷயம். அதுக்கு மேல ஒரு ஆச்சாரியனானவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிஷ்யனானவன் எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு.
ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் தன்னுடைய நித்திய நித்திய அனுஷ்டானங்கள் என்ன, அவனுடைய அனுசந்தானங்கள் என்ன, அவன் வந்து யார் யார் இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், சம்சாரியை பார்த்தா எப்படி நடந்துக்கணும், அதுக்கப்புறம் ஆழ்வாராச்சாரியர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், பெருமாளிடத்துல எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரபந்தத்துல. இதுக்கு மேல கடைசியா பகவானுடைய நிர்ஹேதுக கிருப்பை அந்த விஷயம் அதுவும் ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடியே நம்ம அவங்க உபாயமா இருக்காங்கிறத பார்த்து ரொம்ப அந்த உபாயமா இருக்கிறதுக்கும் அவனுடைய நிர்ஹேதுக கிருப்பை தான் காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காரு. நிர்ஹேதுக கிருப்பைன்னா இயற்கையான கருணை. பகவானுக்கு வந்து இயற்கையாவே எல்லா ஆத்மாக்கள் மேலேயும் கருணை இருக்கு. அந்த கருணை அவன் பொழிஞ்சுட்டே இருக்கான். அந்த கருணை யார் ஏத்துக்கிறாளோ அவளுக்கு அந்த மோட்சமானது கிடைக்கிறது. அதனால அந்த நிர்ஹேதுக கிருப்பை தான் அவனுடைய உபாயத்துவத்துக்கு காரணம் அப்படிங்கிறதையும் எடுத்து ரொம்ப விளக்கமா காண்பிச்சிருக்கார். அதுக்கு மேல கடைசியா இது எல்லா விஷயமும் சொல்லிட்டு வேதாந்தத்துல எது சாரமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆச்சாரியன் தான் எல்லாம், ஆச்சாரியன் தான் நமக்கு வந்து வழியா இருக்கான், ஆச்சாரியன் தான் நம்ம அடைய வேண்டிய பொருளாவும் இருக்கான். அதாவது உபாயம்னா வழி, உபயம் தான் அடைந்து அனுபவிக்க வேண்டிய பொருள், இது ரெண்டும் பகவான் தான் அப்படிங்கிறது முதல் நிலை. அத பிரதம பருவ நிஷ்டை அப்படின்னு சொல்லுவா. முதல் நிலையில இருக்கக்கூடிய நிஷ்டை அது. ஒரு அதிகாரியானவன் முதல் நிலையில எப்படி இருப்பான், பகவானே எல்லாம், நாம் அனுபவிக்க வேண்டியது பகவான், நாம் பகவானை எப்படி அடைகிறோம்னா பகவானுடைய திருவடியை பிடிச்சிட்டு பகவானை அடைகிறோம் அப்படிங்கிறது ஒரு அதிகாரியுடைய ஒரு வைஷ்ணவனுடைய முதல் நிலை. அவனுடைய எல்லை நிலை எது அப்படின்னா, இறுதி நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆச்சாரியன் தான் நமக்கு வழியா இருக்கான். சரி, அவன் வழியா இருக்கானே, அப்ப அடைந்து அனுபவிக்கிறது என்னது அப்படின்னா, அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அடைந்து அனுபவிக்க வேண்டிய பொருளும் அப்படிங்கிறது எல்லை நிலம், வைஷ்ணவத்துடைய எல்லை நிலம் அது அப்படிங்கிறத கடைசியில இந்த ஸ்ரீகிருஷ்ண பூஷணத்துடைய கடைசி பிரகரணமா வச்சுட்டு ஆச்சாரியனே எல்லாம் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கார். இது போல முக்கியமான விஷயங்கள், பெருமாளுடைய உபாயத்துவம், பெருமாளுடைய நிர்ஹேதுக கிருப்பை, பிராட்டியோட புருஷகாரத்துவம், ஆச்சாரியனுடைய நிலை என்ன, சிஷ்யனுடைய நிலை என்ன, நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும் எப்படி எப்படி நடக்க வேண்டும், அதுக்கப்புறம் அவன் ஆச்சாரியனிடத்துல எவ்வளவு பிரதிபத்தியோட இருக்கணும், அந்த ஆச்சாரியனை வந்து எப்படி பகவானை அடைவிக்கிறான், எப்படி நாம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரே ஒரு சந்தேகம் வரும் கடைசியில, என்னன்னா இப்போ பகவான் தான் உபாயம் உபயம்னு சொல்லிட்டு திரும்ப இப்ப ஆச்சாரியன் தான் உபாயம் உபயம்னு மாத்தி சொன்னோம்னா அதனால ஏதாவது ஒரு குறைபாடு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி காண்பிக்கிறான்னா, ஆச்சாரியன்கிறவன் யாருன்னா பகவானுடைய திருவடி ஸ்தானம், அந்த பகவானுடைய திருவடி தான் ஆச்சாரியன். அதனால பகவானுடைய திருவடியை அடையறதுக்கு அவனுடைய திருவடியே வழியா இருக்கு. அந்த திருவடி ஸ்தானத்துல இருக்கிற ஆச்சாரியர்களும் பாகவதர்களும் வந்து அந்த செயலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுனால ஒரு குற்றமும் வராது. அது வந்து இருக்கிறதுலே உயர்ந்த நிலை. இப்ப யாரையோ ஒருத்தர் கூட நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கணும்னா அவருடைய கையை பிடிச்சுன்னு கேட்டோம்னா அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ நமக்கு தெரியாது. ஆனா அதே அவர் திருவடியை கட்டியா பிடிச்சிட்டு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா கால அவ்வளவு சுலபத்துல உதறிட்டு போக முடியாது. அதனால அந்த திருவடி ஸ்தானத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்பவே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நம்மால அவர்கள் தான் வழியா இருந்து அவர்கள் தான் வந்து அடைந்து அனுபவிக்க வேண்டிய, அவனுடைய திருவடி தான் நம்ம அனுபவிக்கவும் வேணும். அதனால அந்த ஆச்சாரியன் தான் திருவடி ஸ்தானத்துல இருக்கிறவர், அதனால அவரை அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்பவே உகந்தது அப்படிங்கிறத இந்த ஸ்ரீவசன பூஷணத்துல ரொம்ப முக்கியமா எடுத்து காண்பிச்சிருக்கார். அதான் நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்கள் மொத்தத்தையும் இந்த ஒரு கிரந்தத்துல கொட்டிட்டார். நம்ம சம்பிரதாய அர்த்தங்கள்னா என்ன, வேதாந்தத்துல என்னென்ன சாரமா சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தங்கள் அதுதான். நம்ம சம்பிரதாய அர்த்தம்னா உடனே நம்ம வந்து இது வேதத்துக்கு மாறி புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கவே கூடாது. வேதாந்தத்துல என்ன சாரமான அர்த்தங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கோ, அதாவது வேதத்தை பத்தி சொல்லும்போது கூட அசாரம் சாரம், அசாரம் அல்பசாரம், சாரம் சாரதரம் சாரதமம் அப்படின்னு அஞ்சு விஷயங்கள் சொல்லுவா. ரொம்ப அச்சித்து விஷயமான அனுபவங்கள்லாம் ரொம்ப அசாரமான விஷயங்கள், இந்த உலகத்துல இருக்கிற நம்மளுடைய கண்களுக்கு அனுபவம், கைகளுக்கு அனுபவம், இதெல்லாம் வந்து ரொம்ப அசாரமான விஷயங்கள். அதுக்கு மேல நம்ம ஆத்மாவை பத்தி நம்ம அனுபவிக்கணும், நம்ம ஆத்மாவே அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நிலை வந்து அல்பசாரம், ரொம்ப குறைஞ்ச அனுபவம் அது. அதுக்கப்புறம் சாரம்ங்கிறதுனா பகவான் அனுபவிக்கிறது, அதுக்கப்புறம் சாரதரம்னா அந்த பகவான் அனுபவிக்கும் போதும்
நம்மளுடைய எண்ணம், நாம் அனுபவிக்கிறோங்கிற எண்ணம் இல்லாமல் பகவான் நம்மளை அனுபவிக்கிறான் அப்படிங்கறத எண்ணத்தோட பண்றது. அதுக்கப்புறம் சார சமம்ங்கிறது ஆச்சாரியனே எல்லாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு விதமாகவும் விளக்கம் சொல்லுவா. அதனால இந்த சாரதமமான விஷயம், உத்தமமான சாரமான விஷயத்தை இந்த ஸ்ரீவசன பூஷணத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வேதாந்தத்துல என்ன சாரமா சொல்லப்பட்டிருக்கோ அது இந்த ஸ்ரீவசன பூஷணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கேத்த மாதிரி முதல் சூத்திரமும் ஆரம்பிக்கிறதே வேதாந்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். இதை ஆரம்பிச்சு வேதாந்தம் அறுதியிடுவதுன்னு ஆரம்பிக்கிறார். கடைசியில இந்த கடைசி பிரகரணத்துல முக்கியமான சூத்திரமா என்ன இருக்குன்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், அதாவது நம்மை தூக்கிவிடக்கூடியது இந்த ஆச்சாரியன் நம்ம மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த வாஞ்சை, அந்த அன்பு தான் நம்மளை வந்து இந்த சம்சாரத்திலேயே தூக்கிவிடக்கூடியது அப்படின்னு கடைசி பிரகரணத்துல, கடைசி சூத்திரம் கிடையாது அது, ஆனா கடைசி பிரகரணத்துல முக்கியமான ஒரு சூத்திரமா அது இருக்கு. அந்த முடிவுல இருக்கிற ஒரு சூத்திரம் அது. அதனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்வா, வேதாந்தம் அறுதியிடுவதுன்னு ஆரம்பிச்சு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆச்சாரியனிடத்துல நம்ம பிரதிபத்தியோட இருப்பதுதான் முக்கியமான கடமை ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பாகவதனுக்கு அப்படிங்கறத இந்த பிரபந்தம் ரொம்ப அழகா காமிச்சிருக்கு. இது அவசியம் வந்து நம்ம பெரியோர்களிடத்துல காலக்ஷேபமா கேட்க வேண்டிய ஒரு கிரந்தம் இது. இப்போ ஒரு சுருக்கமா ஒரு முன்னுரையை தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல நம்ம ஒரு ஒரு பாசுரங்களா இப்போ இந்த இந்த ஸ்ரீவசன பூஷணத்துடைய வைபவங்களை முதல்ல ஒரு 7 பாசுரத்துல சொல்ற, அதுக்கு மேல அதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களை மேல பல பாசுரங்கள்ல சொல்றார். அதை ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அனுபவிக்கலாம். முதல்ல 53 பாசுரம். அன்னப்புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை யாவையிலும் உன்னில் திகழ்வசன பூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போது. இந்த பாசுரத்துல மனவாள் மாமிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு அதோடைய பெருமையை பார்த்தோம்னா அதுக்கு நேரா வேற ஒரு கிரந்தமே கிடையாது, இந்த உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் இதை போல ஒரு கிரந்தம் கிடைக்காது அப்படின்னு சொல்றார். அதை சொல்லிட்டு கடைசியில் அவரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறார், புகழல்ல இவ்வார்த்தை மெய்யப்போகுது. அதாவது இது நான் வந்து ஏதோ ஒரு பெருமைக்காக சொல்லல, உண்மையான விஷயம் இது அப்படிங்கறதையும் அவர் சொல்றார். அந்த விஷயத்தை இப்ப நம்ம பார்ப்போம். அன்னப்புகழ், அன்னப்புகழ்னா அண்ணன்னா நே அதே போல அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப முன்னாடி பாசுரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மண்ணு புகழ் மைந்தருக்கு சாத்துகையால் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது இப்படிப்பட்ட பெருமை உடையவர் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கு. அந்த அப்படிப்பட்ட புகழை உடையவராய், அந்த புகழ்னா அதை முன்னாடி சொல்லப்பட்ட புகழை உடையவராய். அண்ணல் உலகாசிரியன் முடும்பை அண்ணல் உலகாசிரியன், அன்னப்புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன், அன்னப்புகழ்னா இப்படிப்பட்ட புகழை உடையவராய் முடும்பை, இந்த முடும்பை குலத்தில் சிறந்தவராக அவதரித்த அண்ணல் உலகாசிரியன், அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம், சுவாமியா இருக்கக்கூடிய பிள்ளை லோகாச்சாரியர் இன்னருளால் செய்த தன்னுடைய பரம கிருபையாலே அருளி செய்த கலை யாவையிலும், பல ரகசிய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு நம்ம பார்த்திருக்கோம் அவர், முக்கியமா 18 ரகசிய கிரந்தங்கள்னு சொல்றா. அது அந்த எல்லா அவர் பண்ண கிரந்தங்கள்லயே, இப்ப மத்தவா பண்ண கிரந்தங்கள்லாம் நம்ம வந்து தன்னடையே கணிஞ்சு போடுறது, ஏன்னா பிள்ளை லோகாச்சாரியருடைய கிருபைக்கு அவர் பண்ண இந்த கிரந்தங்களுக்கு சமமா வேற எந்த ஆச்சாரியனுடைய பிரபந்தத்தையும் சொல்ல முடியாது, வேற எந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கூட சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளவு கிருப்பையோட எல்லா விஷயங்களும் சாரமா கிரகிச்சுட்டு அதை கொடுத்துருக்கார். அந்த 18 ரகசிய கிரந்தங்கள்ல அவர் பண்ண ரகசிய கிரந்தங்கள்ல பார்த்தா கூட அதை உன்னில் அதை ஆராயும் இடத்தில், உன்னுதல்னா ஆராயறது அப்படின்னு அர்த்தம், திகழ்கின்ற மிகவும் விளங்குகின்ற வசன பூடனத்தின் சீர்மை, அதாவது சம்ஸ்கிருதத்தை சொல்லும்போது ஸ்ரீவசன பூஷணம்னு சொல்லுவோம், தமிழ்ல சொல்லும்போது ஷா கிடையாதுங்கிறதுனா ஸ்ரீவசன சீர்வசன பூடனம், அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல இருக்கிறதுக்கு இது நேர் தமிழாகும். ஸ்ரீவசன பூஷணம் இது சீர்வசன பூடனம் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட அந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதனுடைய சீர்மை ஒன்றுக்கில்லை, வேற எந்த ஒரு நூலுக்கும் கிடையாது. இப்போது இவ்வார்த்தை, இப்போ நான் சொல்லுகிற வார்த்தையானது புகழல்ல, அதிசயோக்தி கிடையாது. அதாவது அதிசயோக்தின்னா அர்த்தவாதம்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல, அதாவது ஒரு பொருளை வந்து நாம கௌரவப்படுத்தி சொல்றது. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு சாமியை பார்ப்போம், இந்த சாமி போல உலகத்திலேயே ஒரு சாமி கிடையாது அப்படின்வோம். இதே பக்கத்துல இருக்கிற இன்னொரு சாமி பார்த்தாலும் அதே நம்ம சொல்லுவோம். அதனால என்னன்னா அந்த சமயத்துல அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறதுக்காக அப்படி சொல்றோம். அதை போல இதுவா அப்படின்னா இல்ல, புகழ் அல்ல, இது வந்து அந்த மாதிரி கிடையாது, மெய், இது சத்தியமானது அப்படின்னு சொல்லி மனவாள் மாமிகள் இந்த பாசுரத்துல சொல்றார்.
அதோடைய தனியன்லயே கூட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சாங்காகில திராவிட திரவிட சம்ஸ்கிருத ரூப வேத சாரார்த்த சங்கிரக மகாரச வாக்கிய ஜாத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா எல்லா வேதங்கள்லயும் திராவிட ரூப வேதங்களும் சரி சம்ஸ்கிருத ரூபங்கள் சம்ஸ்கிருத வேதங்களும் சரி இதில் எல்லாத்துடைய சாரார்த்தத்தையும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சங்கிரகமாக ரொம்ப ரசத்தோட அருளப்பட்டது சொற்களால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி அதோடைய தனியனே இருக்கு. அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு நிகரா வேற ஒரு பிரபந்தம் கிடையாது வேற ஒரு கிரந்தம் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல முதல்ல சொல்லி இந்த ஸ்ரீவசன பூஷணத்துடைய பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரம், முன்னம் குறவோர் மொழிந்த வசனங்கள் தன்னை மிக கொண்டு கற்றோர் தம்முயிர்க்கு மின்னணியா சேர சமைத்தவரே சீர் வசன பூடனம் என் பேர் இக்கலைக்கு இட்டார் பின். இந்த ஸ்ரீவசன பூஷணமானது எப்படி பண்ணப்பட்டது அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். முன்னம் குறவோர் மொழிந்த நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் அருளி செய்த ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் இவர்கள்லாம் அருளி செய்த வசனங்கள் தன்னை அவர்களுடைய சீசுக்திகளை மிக கொண்டு பெரும்பாலும் அதையே வச்சுண்டு கற்றோர் தம் உயிர்க்கு இந்த கல்வியில் சிறந்தவர்களா இருக்கக்கூடிய ஞானத்தில் சிறந்தவர்களா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஆத்மாவுக்கு மின்னணியா ரொம்ப அலங்காரமாக அழகிய அழகான ஒரு அலங்காரமாக சேர சமைத்த சேர்த்து அதை தொகுத்தது தொகுத்த தொகுக்கப்பட்ட அவரே அந்த ஆச்சாரியர் தாமே இது என்ன இத்தனையும் பண்ணியிருக்காரு அவர் பிள்ளைலோகாச்சாரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா பூர்வாச்சாரியர்களுடைய சீசக்திகளை எடுத்து அதை வந்து அதை கொண்டே பெரும்பாலும் சேர்த்து எங்கெங்க ஒட்ட வேண்டிய வார்த்தைகள் மட்டும் ஒட்ட வைக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அதை மட்டும் தான் போட்டுண்டு இது வந்து ஒரு ஆத்மாவுக்கு ஒரு அழகான ஒரு ஆபரணமா செய்திருக்கார். எப்படி வந்து நம்ம ஒரு தங்க நகை போட்டுக்கிறோம் ஒரு நெக்லஸ் போட்டுப்பா இல்லாட்டி ஒரு மோதிரத்தை போட்டுப்பா அது மாதிரி பல ஆபரணங்கள் இருக்கிற மாதிரி இதை ஒரு ஆபரணமா செய்து அந்த ஆச்சாரியர் என்ன பண்ணார் பள்ளியோலகாச்சாரியர் அவரே அந்த ஆச்சாரியர் தானே பின் அதற்கு பிறகு இக்கலைக்கு இந்த கிரந்தத்திற்கு சீர்வசன பூடனம் என் பேர் இதற்கு வந்து ஸ்ரீவசன பூஷணம் அப்படிங்கிற திருநாமத்தை இட்டார் அவரே இட்டு அருளினார் இந்த பிரபந்தத்துக்கு அவரே வந்து இந்த திருநாமத்தை சூட்டி விட்டுட்டார் அப்படின்னு இந்த பாசுரத்துல அர்த்தம் இது. நம்ம பொதுவா கோயில்கள் எல்லாம் சேவிக்கும் போது இப்ப எல்லாரும் எப்படி சேவிக்கிறாங்க சீர்வசன பூடனம் என்னும் பேர் அப்படின்னு தான் நான் எல்லாருமே பொதுவாகவே சேவிக்கிறது. அனங்கராச்சாரிய சுவாமி இங்க எடுத்து காமிச்சிருக்காரு அது என்னும் பேர் அப்படின்னு வரும்போது அது பொருந்தாது என் பேர் என்பதற்கு தான் வந்து அந்த இடத்துல பொருந்தும். ஏன்னா அந்த தலை தட்டும் அந்த அந்த பாசுரத்தோட இலக்கணம் தட்டும் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார். நாமளும் ஆனா என்னும் பேர் தான் சொல்லியிருக்கோம் அது அது அவரே காஞ்சி சுவாமி என்ன போட்டிருக்காருன்னா அது மறக்கத்தக்கது அது பொருந்தாது அப்படின்னே போட்டிருக்காரு அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் வசன பூடனத்தின் ஆள் பொருள் எல்லாம் அறிவார் ஆர் அது சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காண உள்ளமே எல்லாருக்கும் அண்டாதது அன்றோ அது. இந்த பாசுரம் இதுல 55வது பாசுரம் இதுல என்ன சொல்றாருன்னா இந்த சீவசன பூஷணத்துடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா இதுக்கு அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் இதுல சொன்னபடி நடக்கக்கூடியவர்கள் துர்லபர் அதாவது ரொம்ப ரொம்ப பார்க்கவே முடியாது இப்படி இருக்கக்கூடியவர அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்ற. ஆர் வசன பூடனத்தின் இந்த வசன பூடனத்தின் ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய ஆள் பொருள் எல்லாம் அதனுடைய கம்பீரமான அர்த்தங்கள் எல்லாம் அறிவாரார் யார் இதை கொடு யார் இதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் யாருமே இல்லை அப்படின்றார். அது சொல் நேரில் இந்த ஸ்ரீவசன பூஷணம் சாஸ்திரமானது எப்படி சொல்லியிருக்கோ அதன்படிக்கு அனுஷ்டிப்பார் யார் யார் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் அதுவும் யாரும் இல்லை உள்ளமே தன்னுடைய மனசை கூப்பிடுறார் ஓர் ஒருவர் உண்டாகில் அத்தனை கான் யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அதை நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதாவது இது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப குறைந்த மக்கள் தான் இதுல இருக்கிற விஷயங்களை பூர்த்தியா அனுஷ்டிக்க முடியும் அப்படிங்கிறார். அது அந்த இந்த திவ்ய சாஸ்திரமானது எல்லாருக்கும் அண்டாதது அன்றோ எல்லாராலையும் அறிஞ்சு கொள்ளவும் அனுஷ்டிக்கவும் முடியாது அவ்வளவு எளிதானது கிடையாது அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார். இதுல இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு இது ஒரு மீமாம்சா சாஸ்திரமே சொல்லுவார் ரொம்ப விரிவானது
ரொம்ப இதோடைய அர்த்தங்கள் வந்து இதுக்கு பல அரும்பதங்கள்லாம் இருக்கு. இந்த அரும்பதங்கள்லாம் பார்த்தோம்னா மனவாழ் மாமிகளோட வியாக்கியானம் முதல்ல இருக்கு. நம்ம வியாக்கியானத்தை கொண்டுதான் நம்ம இதோடைய அர்த்தத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேல மனவாழ் மாமிகளுடைய வியாக்கியானத்துக்கு மேல அரும்பதங்கள்லாம் இருக்கு. எம்பார்ஜியர் செய்திருக்கார் ஒரு அரும்பதம் பண்ணிருக்காரு. திருமலைசி அண்ணாவாப்பங்கார்னு ஒரு சுவாமி ஒரு அரும்பதம் பண்ணிருக்காரு. இவெல்லாம் பண்ண அரும்பதங்களை வச்சுன்னா இன்னும் அந்த ஆழமா எத்தனை ஒரு ஒரு அதாவது பிள்ளைலோகாச்சாரியார் எதுக்காக ஒரு வார்த்தையை போட்டிருக்காருங்கிறத மனவாழ் மாமிகள் விவரிச்சிருப்பார். மனவாழ் மாமிகள் எதுக்காக ஒரு வார்த்தையை போட்டிருக்காருங்கிறத இந்த அரும்பதத்துல விவரிச்சிருப்பார். ஏன்னா அவ்வளவு ஆழமானது இந்த விஷயங்கள் எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நன்றா தெரிந்து கொள்றதே வந்து ரொம்ப சிரமம். பூர்த்தியா அதோடைய அர்த்தங்களை நல்லா தெளிவுபட தெரிஞ்சு கொள்றதே ரொம்ப சிரமம். அது அதுக்கு மேல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதன்படி அனுஷ்டிக்கிறது அது இன்னமே ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படிங்கறத சொல்றார். இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய பிள்ளலோகம் ஜீயர், இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கிற பிள்ளலோகம் ஜீயர் அவர் என்ன காமிச்சிருக்காருன்னா, இது பிள்ளலோகாச்சாரியர் சொன்ன விஷயத்த மனவாழ் மாமிகள் வியாக்கியானம் மனவாழ் மாமிகள் இந்த பாசுரமா போட்டிருக்கார். அதை வியாக்கியானம் பண்ண பிள்ளலோகம் ஜீயர் என்ன சொல்றாருன்னா, இதை அனுஷ்டிக்கிறதுக்கு வந்து ஏதோ மனவாழ் மாமிகள் போல அவருடைய சிஷ்யர்கள் ஒரு ரெண்டு பேர்கள்ல அவர்கள் தான் வந்து இதை அனுஷ்டிக்கக்கூடிய தகுதியை உள்ளவர்கள், மற்றவர்கள்லாம் ரொம்பவே இதுல இருக்கிற விஷயங்களை பூர்த்தியா அனுஷ்டிக்க முடியாது யாராலையும். அப்படி ரொம்ப உயர்ந்த விஷயம் இது அப்படிங்கறத இந்த பாசுரத்தை எடுத்து காமிச்சிருக்காரு அவரும். அத இப்போ சரி இப்படி சொல்லிட்டாரே அனுஷ்டிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காக நம்ம இதை விட்டுறலாமா அப்படின்னா அதுவும் விட முடியாது. ஏன்னா நம்ம பூர்வாச்சாரிகள் இதை ரொம்ப முக்கியமா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுல அனுஷ்டிக்க முடியாதுங்கிற சில விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அதுல ஒரு சூத்திரம் போட்டிருக்காரு பிள்ளைலோகாச்சாரியர், குற்றம் செய்தவர்கள் பக்கல் புறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேணும் அப்படிங்கிறார். அது என்னன்னா, நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து கோவப்படுறார், நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் அபச்சாரப்படுறார், நம்மள வந்து துன்பம் கொடுக்கறார் நமக்கு அப்படின்னா, அவரிடத்துல நமக்கு என்னெல்லாம் இருக்கணுமா, நம்ம அவரிடத்துல எப்படி நடக்கணும்னா அவர்கள் பக்கத்துல புறை இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் புறையினா ஒரு கருணை, அவரிடத்துல வந்து அவர்கிட்ட வருத்தப்படணும், ஏன் நம்ம கிட்ட போய் இப்படி இப்படி வந்து ஒரு அபச்சாரப்படுறானே அப்படின்னு வருத்தப்படணுமா அவரிடத்துல. அதுக்கப்புறம் கிருப்பை இருக்கணும், ஐயோ இவனுக்கு வந்து பெருமாள் எதுவும் தண்டனை கொடுக்காம இருக்கணுமே அப்படின்னு அந்த கிருப்பை இருக்கணுமா அவரிடத்துல. அப்புறம் அவர்களை பார்த்து நம்ம சிரிக்கணுமா, சிரிப்பும் இருக்கணுமா, அதாவது இவன் வந்து என்ன பண்றான், என்ன திட்டதான் நினைச்சிட்டு என்னோட உடம்பை திட்டின் இருக்கான், என்னோட உடம்புக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கான், ஆத்மாவுக்கு அவனால கஷ்டமே கொடுக்க முடியாது, உடம்புக்கு தான் கஷ்டம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த யார் நம்மளை துன்பம் கொடுக்குறாங்களோ அவர்களை பார்த்து நம்ம சிரிக்கணுமா. அதே போல உகப்பு இருக்கணுமா, ஆனந்தம் இருக்கணுமா, நம்மளே நம்மளுடைய தேகத்தை வந்து கஷ்டப்படுத்திக்கணும், நமக்கு அவ்வளவு பாபம் இருக்கு, அந்த பாபம் போறதுக்கு இந்த தேகத்தை வந்து நம்ம கஷ்டப்படுத்தினா நல்லதுதான், ஆனா நம்ம கஷ்டப்படுத்திக்க மாட்டேங்கிறோம், நம்ம எவ்வளவு சுகமா இருக்கிறோமோ அவ்வளவு இருக்க பாக்குறோம், அவன் அந்த தேகத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தா அது ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய விஷயம், நம்முடைய வேலையை வேற ஒருத்தர் செய்யறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தப்படணுமா முதல்ல. அதுக்கப்புறம் அவன்கிட்ட உபகார ஸ்மிருதி இருக்கணுமா, உபகார ஸ்மிருதி என்னன்னா அவன்கிட்ட நன்றி பாராட்டணுமா, நம்ம இப்படி பண்றியே நான் பண்ண வேண்டிய வேலையை நீ பண்றியே உனக்கு நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல நம்ம நன்றியோட இருக்கணுமா. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளால இருக்க முடியுமான்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிரமம். எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஒரு ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா, நம்முடைய ஆச்சாரியர்கள்ல இப்ப மனவாழ் மாமிகள் பார்த்தோம்னா தன்னுடைய ஆசிரமத்துக்கு அந்த மடத்துக்கு ஆழ்வார் திருநீர்ல இருந்தபோது சில விஷமிகள் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திடுறா. அப்ப என்ன பண்றார் அவர், அங்கிருந்து ஒரு ஆதிசேஷ உருவத்தை எடுத்துட்டு பாம்பு வடிவத்துல வெளியில வந்துடுறார். வெளில வந்து தானும் வெளில நின்று அந்த நெருப்போட எரியறதை பாக்குறா. யார் இந்த விஷமத்தனத்தை பண்ணினாலும் அவர்கள் பயந்து போயிடுறாரு. மனவாழ் மாமிகள் நம்ம தண்டிச்சிட போறாரு, ராஜாட்ட சொல்லி நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட போறாரு அப்படின்ட்டு. கடைசியில் அவர் என்ன சொல்றார், அவர்களை மன்னிச்சு விட்டுறாரு, பரவாயில்ல ஏதோ தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க அதனால இதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிச்சு விட்டுறாரு. இது போல ஒரு ஒரு ஆச்சாரியர் இப்ப கூரத்தாழ்வான் இருந்தார், தனக்கு கண்ணு போக காரணமா இருந்த நாலூரானுக்கும் முக்தி பிரார்த்தித்து வாங்கி கொடுத்தார் திருமாவட்டத்துல. ஆனா இது மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் பலரும் பல சமயங்கள்ல அப்படி இருந்திருக்கார். அதனால இது நடக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயமா அங்க சொல்றாரு. தவிர நம்ம ஆச்சாரியர்கள் பலர் நடந்து காமிச்சிருக்கா, இருந்தாலும் அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் வந்து எட்டா கனிதான். அது நம்ம எவ்வளவு தவிர நம்ம ஆச்சாரியர்கள் இப்படிதான் இருந்திருக்காருன்னு நினைச்சு கண்ணீர் விட முடியும், அதை நினைச்சு வருத்தப்பட முடியும், அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட முடியுமே தவிர நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியும்னா அதை நடத்தி காட்ட முடியும்னா அது ரொம்ப சிரமம் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல விகித போகம் நிஷித்த போகம் போலே லோக விருத்தம் அன்று நரகஹேதுவும் அன்று ஆகியிருக்க செய்தே சுரூப விருத்தமாய் வேதாந்த விருத்தமாய் சிஷ்ட கரிகிதமாய் பிராப்திய பிரதிபந்தகமாய் இருக்கையாலே தியாஜ்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம்
அதாவது என்ன சொல்றாருனா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இந்த விஷயத்த சொல்றார். நம்ம சாஸ்திரமே வந்து கிரகஸ்தாசிரமங்கிறத அனுமதிச்சிருக்கு. இது வந்து லோகத்துல விருந்தமும் கிடையாது, அதாவது லோகத்துல வந்து யாருமே இது பண்ணாதும் கிடையாது, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறார். சாஸ்திரமும் இதை வந்து அனுமதிச்சிருக்கு. அப்படி இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டு அந்த கிரகஸ்தாசிரமத்துல ஈடுபடுறது, மனைவியோட தொடர்பு வச்சுக்கிறது, கூடுறது, குழந்தைகள் வச்சுக்கிறது, அந்த குழந்தைகள்கிட்ட பற்று வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சாஸ்திரத்திலேயே நம்ம அனுபவிச்சிருக்கு. இருந்தாலும் என்ன சொல்றதுன்னா, வேதாந்தத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய உண்மையான நிலைன்னு பார்த்தோம்னா, நம்ம இது எல்லாத்துலயுமே ஒட்டாம விரக்தியா தான் இருக்கணும். அப்படி விரக்தியா இருந்ததுதான் இருக்கிறது தான் வந்து சொரூபத்துக்கு உகந்தது. நம்ம விரக்தியா இல்லாம அதே அதே போல நம்மளுடைய பூர்வர்கள்லாம் வந்து நம்ம விரக்தியா இருந்திருக்கா. இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரகஸ்தாசிரமத்துல ஆனந்தமா இருக்கிறது கூட சாஸ்திரத்துல தியாஜ்யம் தான் சொல்லியிருக்கு. ஆனா நம்மளால அதை விட முடியாது அப்படிங்கறத அந்த அந்த சூத்திரத்துல சொல்றது. அது எப்படி வந்து இத சாஸ்திரத்துல அனுமதிச்சிருந்தா கூட சாஸ்திர தாத்பரியத்தை பார்க்கும்போது இது வந்து விளக்க வேண்டியது. நாம வந்து பகவானிடத்துல மட்டுமே பற்று வைத்துக் கொண்டு அதுக்காகவே நம்ம இருக்கணும் அப்படின்னு புள்ளியலோகாச்சாரியர் சொல்லிருக்கார். அதை விளக்கும் போது கூட புள்ளியலோகாச்சாரியர் இதை ரொம்ப சுலபமா சொல்லிட்டார். ஏன்னா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்ததுனால இதை ரொம்ப சுலபமா சொல்லிட்டார் அப்படின்னு கூட எடுத்து நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் காண்பிச்சிருக்கா. அதனால இப்படிப்பட்ட பல அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயங்களா இதுல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை அனுஷ்டிப்பது ரொம்ப சிரமம் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல எடுத்து காண்பிச்சிருக்கார். இதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்றார். ஏன்னா நமக்கு இப்ப ஒரு சந்தேகம் வந்துருது, ஓ இதை அனுஷ்டிக்கவே முடியாது, அதனால இதை நம்ம படிக்கணும், படிக்கவே வேண்டாமே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த பாசுரத்திலேயே மனவன் நம்மளுக்கு விளக்கமும் சொல்லிடுறார். இதை அடுத்த பாசுரத்தை இப்ப பார்ப்போம். உய நினைவுடையீர் உங்களுக்கு சொல்லுகின்றேன், வையகுரு முன்னம் வாய்மொழிந்த செய்யகணையாம் செய்ய கலையாம் வசனபூடனத்தின் ஆள் பொருளை கற்றதனுக்காம் நிலையில் நில்லும் அறிந்து. இதுல என்ன சொல்றாருன்னா, அதை கற்றுக்கணும், அதை அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த ஆசைப்படுறதே வந்து நம்மளுடைய உஜீவனத்துக்கு வழி காமிக்கும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். உய நினைவுடையீர், அதாவது உஜீவிப்பதற்கு உஜீவிக்க நினைப்பவர்களே, விருப்பமுடையவர்களே அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றார், உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்கிறேன் கேளுங்கோ. முன்னம் வையகுரு வாய்மொழிந்த, இந்த பிள்ளை உலகாசிரியர், பிள்ளை உலகாசிரியர் வையகுருனா பிள்ளை உலகாசிரியர் அருளி செய்ததான செய்ய கலையாம் இந்த திவ்ய சாஸ்திரமான வசனபூர்ணனத்தின் ஸ்ரீவசனபூர்ணனத்தினுடைய ஆழ்பொருளை கற்று அறிந்து, இந்த ஆழ்ந்த பொருள்களை ஆச்சாரிய முகமாக அதை கற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதனுக்கா நிலையில் நில்லும், அதனுடைய நிலையில் நில்லுங்கோல், அந்த என்ன விஷயங்கள் கத்துன்றீர்களோ அதுக்கேத்த அனுஷ்டானத்திலே இருங்கோள். அதனுக்கான நிலையில் நில்லும் அறிந்து, இந்த விஷயங்கள் என்ன கட்டுண்டோமோ அதன்படி நிக்கிறதுக்கு ஆசைப்படுங்கோ, இப்படி ஆசைப்பட்டாலே அதுவே உங்களுடைய உஜீவனத்துக்கு ஹேதுவா இருக்கும் அப்படிங்கறத இந்த பாசத்துல காண்பிக்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரத்துல மனவன் மாமணிகள் என்ன சொல்றாருன்னா, இந்த சீவசம்பூஷணத்துடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களிடத்துல வந்து ஒரு வெறுப்பை காண்பிக்கிறார். ஏன் வந்து இப்படி இருக்கா அப்படிங்கறத அடுத்த பாசுரத்துல சொல்றார். தேசிகர் பால் கேட்ட செழும் பொருளை சிந்ததன்னில் மாசரவே ஊன்ற மனனம் செய்து ஆசரிக்க வல்லார்கள் தாம் வசனபூடனத்தின் வான்பொருளை கல்லாதது என்னும் கவர்ந்து. ஏன் இப்படி வந்து இந்த பாசுரங்களை தெரிஞ்சு கொள்ளாம இருக்கா, இவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, இவர்கள் அந்த சமாசனை ஆயிடுத்து அதுக்கப்புறம் அவர்களுக்கு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு, அப்படி இருந்தும் வந்து தெரிஞ்சு கொள்ளாம இருக்காளே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். தேசிகர் பால் கேட்ட, இந்த ஆச்சாரியரிடத்துல கேட்ட செழும் பொருளை ரொம்ப சிறந்த அர்த்தங்களை சிந்த தண்ணில் தன்னுடைய நெஞ்சிலே மாசு அற ஒரு அழுக்கில்லாம ஊன்ற மனனம் செய்த நல்ல ஊற்றமாக ரொம்ப ஆசையோட சிந்தனை செய்து ஆசரிக்க வல்லார்கள் தான், யாரெல்லாம் வந்து இதை அனுஷ்டிக்கிறதுக்கு அதிகாரிகளா இருக்கார்களோ, நல்ல அதாவது வாய்ப்புகள் இருக்கு, அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கு, இப்படி எல்லாம் இருந்தும் கூட வசனபூஷணத்தின் வான்பொருளை, இந்த ஸ்ரீவசனபூஷணம் அப்படிங்கிற இந்த பிரபந்தத்துடைய வான்பொருளை, திவ்யமான அர்த்தங்களை
கவர்ந்து அது ரொம்ப ஆசையோட அதை பிடிச்சிண்டு கல்லாதது என்னோ ஏன் வந்து அதை கத்துக்காம இருக்கா, அதை வந்து அதிகரிக்காமல் ஏன் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாசுரம் கேட்கிறார். அதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை ரொம்ப ஆசையோட போய் அதை கத்துண்டு அதை அப்படி நம்ம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது அப்படி இல்லாம நம்ம இருந்தோம்னா அது வந்து நமக்கும் நஷ்டம், அது நமக்கு வந்து விஷயங்கள் தெரியாம இருந்ததுனால கடைசியில் நம்ம கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இந்த வாய்ப்பு இருந்தும் அதை இழந்துடக்கூடாது, அப்படி இழப்பவர்களை பார்த்து ரொம்ப வருத்தமா இந்த பாசுரத்துல சொல்றார். இதுக்கு அடுத்த பாசுரத்துல இந்த ஸ்ரீ வைஷ்ண பூஷண வியாக்கியானங்களை அதிகரிப்பது பாங்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப நமக்கு உகந்தது அப்படிங்கறத அடுத்த பாசுரத்துல சொல்றார். சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மிச்சும் வியாக்கியங்கள் தான் உண்டாகில். நச்சி அதிகரியும் நீர் வசனபூடனத்துக்கு அற்றமதியுடையீர் மத்தியத்தராய். வசனபூடனத்துக்கு அற்றமதியுடையீர், இந்த வசனபூடனத்திலேயே நல்ல நிலை நின்ற இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தை உடையவர்களா இருப்பவர்களே அப்படின்னு கூப்பிடுறார். அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்றார், சச்சம்பிரதாயம் உடையோர் தாம். இந்த சச்சம்பிரதாயமான நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நல்ல விஷயங்களை படித்து தெரிந்து கொண்டவர்கள், மகான்களா இருக்கக்கூடியவர்கள், கேட்டக்கால் அவர்களை கேட்ட அளவிலே அவர்கள்லாம் என்ன பண்றா, இந்த சீவசன் பூஷணத்தை கேட்டவனே ரொம்ப சந்தோஷப்படுறாராம். மெச்சும் அவர்கள் கொண்டாடும்படியான வியாக்கியைகள், இந்த வியாக்கியானங்கள் உண்டாகில். வியாக்கியங்கள் உண்டாகில், எத்தனை வியாக்கியானங்கள் இருந்தாலும் நச்சி அதை விரும்பி நீர் மத்தியஸ்தராய், நீர்கள் வந்து மத்தியஸ்தராய் இருந்து கொண்டு அதிகரியுங்கள், நல்லா அதிகரியுங்கள். அதாவது மத்தியஸ்தராய் இருந்துன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு சமயத்துல ஒரு எண்ணம் வச்சுருவோம், இது இப்படிதான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளே முன்னாடியே மைண்ட்ல மனசுக்குள்ள வச்சுட்டு நாம இதை கேட்கக்கூடாது. அது திறந்த மனசோட அவர்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாரோ அதை என்ன புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சிருந்தாதான் நம்மளுடைய விஷயங்கள் வந்து அந்த விஷயங்கள் வந்து உள்ளது உள்ளபடி நம்மளுடைய மனசுக்குள்ள போகும் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றாரு. மத்தியத்தரா இருந்து இந்த விஷயங்களை கேட்கணும், அது ஒரு ஆசையோட கேட்கணும். எந்த எந்த விஷயத்த கேட்கணும், சீவசன பூஷணத்துக்கு எந்தெந்த வியாக்கியானங்கள் இருக்கோ அந்த வியாக்கியானங்களை, பெரியவர்கள் பணித்த அந்த வியாக்கியானங்களை, அவர்கள் கொண்டாடும்படியான அந்த வியாக்கியானங்களை நாம ரொம்ப ஆசையோட மத்தியஸ்தராய் இருந்து அந்த விஷயங்களை கேட்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றாரு. முந்தின பாசுரத்துல தேசிகர் பால் கேட்ட அப்படின்னு சொல்லியிருக்கார். இடத்துல தேசிகர்னா தேசிகங்கிற சப்தமே வந்து திசையை காண்பிக்கக்கூடியவன் தேசிகன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும் அது. இப்போ திசைனா என்னது, நமக்கு பரமபதம், இந்த பரமபதம்ங்கிற விஷயத்தை காண்பிக்கக்கூடியவர் ஆச்சாரியன். அதனால இந்த தேசிகர்ங்கிறது தேசிகர், குரு, ஆச்சாரியன் இதெல்லாம் வந்து பரியாய சப்தங்கள், அதாவது ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பல வார்த்தைகள். ஆனா அந்த இடத்துல தேசிகர்னா அந்த இடத்துல ஆச்சாரியங்கிற அர்த்தம். பொதுவா வேதாந்த தேசிகர், வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு சொல்றது உண்டா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஆச்சாரியர்களிடத்துல கேட்ட அர்த்தங்களை நல்லா மனசுல ஊர்ந்து ஊன்றிக்கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கறத முந்தின பாசத்துல சொல்லியிருக்கார். அதை இப்போ ஒரு விஷயமா சொன்னோம். இதுக்கு அடுத்த பாசனம் ஸ்ரீவசன பூஷணம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு, அதை படிப்பதே எவ்வளவு ஆனந்தம் அப்படிங்கறத இந்த பாசுரத்துல சொல்றார். இது 59வது பாசுரம். ஸ்ரீவசன பூஷணத்தின் எவ்வளவு அது போக்கியத்தையா இருக்கு, போக்கியமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்றார். இந்த இடத்துல சீர்வசனபூடனத்தின் செம்பொருளை சித்ததன்னால் தேரலுமாம், வாய் கொண்டு செப்பினுமாம், ஆரியர்கால் எந்தனக்கு நாளும் இனிதாக நின்றதையோ உந்தமக்கு எவ்வின்பம் உள்ளதாம். ஆரியர்கால் மகனியர்களே அப்படின்னு கூப்பிடுறார், பெரியவர்களை தான் கூப்பிடுறார். கூப்பிட்டு மனவன்மணியும் இந்த பாசகத்தை சொல்றார். சீர்வசனபூடனத்தின், இந்த ஸ்ரீவசனபூஷணத்துடைய செம்பொருளை, நல்ல அழகான செம்மையான பொருள்களை சிந்ததன்னால் தேரலுமாம், நெஞ்சினால ஆராய்ந்து பார்க்கும் போதும், வாய் கொண்டு செப்பிலுமாம், வாயால அதை எடுத்து பேசும்போதும், எந்தனக்கு தனக்கு சொல்லிக்கிறார் மனவன்மணி, எனக்கு நாளும் இனிதாக நின்றது, ரொம்ப எப்பவுமே வந்து அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறது, அதை சொன்னாலே வந்து அவ்வளவு தேர்ந்து வாயில மனசுக்குள்ள அவ்வளவு இனிமை வருது அப்படின்னு சொல்றார். ஐயோ ஐயோன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆனந்தத்துல ஐயோன்னு சொல்றார்.
ஐயோங்கிற வார்த்தை வந்து ஆனந்தத்திலயும் சொல்லுவா வருத்தத்திலயும் சொல்லுவா. இந்த இடத்துல ஐயோ ரொம்ப ஆனந்தத்தோட சொல்ற, உம் தமக்கு எவ்வின்பம் உள்ளதாம், உமக்கு வந்து இதே போலதான் ஆனந்தமா இருக்கா அப்படின்னு பெரியவர்களை பார்த்து கேட்கிறார். அதாவது பெரியவர்களை பார்த்து என்ன கேட்கிறார், எனக்கு இவ்வளவு ஆனந்தம் இருக்கு, அதே போல உங்களுக்கும் இவ்வளவு ஆனந்தம் இருக்கா அதை பார்த்து அப்படின்னு இந்த பாசுரத்துல கேட்கிறார். இதோட இந்த ஏழு பாசுரத்துல ரொம்ப அழகா இந்த ஸ்ரீகிருஷ்ணபூஷணத்துடைய பெருமைகளை அழகா எடுத்து காண்பிச்சிட்டார். இதுக்கு மேல பல பாசுரங்கள்ல இந்த ஸ்ரீகிருஷ்ணபூஷணத்துல சொல்லப்பட்ட அர்த்தங்களை ரொம்ப அழகா விளக்கியிருக்கார். அதை நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org